functions. So JavaScript la eppadi function eludhanum abingiradha paakalam. Direct sample ku poyidalam. Ippo idella open a irukke enakku hello world ku mattum or thani function eludhanum. So idella comment pannirren. Okay. So or function eludhanona function kuduthu or pair kudutta podum vela mudichidu avladhan. So idu return value enna edhu eduvume panna thevilla ungalku venumna edha venal return panikala return true pannuma return pannantun pannuma or variable irukke so where x nu irukke and the x oda value return pannuma enna venalum pannikala or function abingiradhu function nu pote adukku pair kuduttaamna vela mudichidu. So ipo na enna pandrena idukulla ra document.write hello world nu write pandren avladhan idu dhaan nammalude function. Right, so ipa paருங்க எப்படி function எழுதணும் எப்படி இது பண்ணனும்னு பாத்தோம். Suppose சில டைம்ல வந்து எனக்கு வந்து பாராமீட்டர் பாஸ் பண்ணனும். பாராமீட்டர் எப்படி டிக்ளேர் பண்றது? பாராமீட்டர் ரொம்ப சிம்பிள். இங்க பேரை மட்டும் கொடுக்க வேண்டியதுதான். சோ இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வேர் ஏ பி சி னு கொடுக்கறோம். பட் இங்க அப்படி இல்ல. This date அப்படி நான் கொடுக்கறேன். So, அவ்வளவுதான். இப்ப பாருங்க நான் ஏதாவது கால் பண்ணும்போது நான் ஏதாவது கொடுத்து கால் பண்ண அப்படினா அதை டிஸ்ப்ளே பண்ணுது. சோ இப்போ இங்க இருந்து நான் எப்படி கால் பண்றேன்? ஸ்கிரிப்ட் போட்டுட்டேன். சோ ஸ்கிரிப்ட் சோ இந்த HTML ல இருந்து அந்த ஃபங்ஷனை கால் பண்ணனும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஹலோ hello world hello so hello new date இன்னைக்கு டேட் நான் கிரியேட் பண்ணி அனுப்பி விடுறேன். So இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். So இங்க பாருங்க நான் இத ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு என்ன வந்து hello world நான் என்ன பாஸ் பண்ணனும் அத இங்க டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. So நான் என்ன பண்ணேன் ஒரு நியூவா டேட்டை கிரியேட் பண்ணி கரண்ட் சிஸ்டம் டேட் அண்ட் டைமை நான் அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணேன். அதை இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே கால் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஹலோ ஆஃப் நியூ டேட்னு கொடுக்குறேன். அது இங்கே திஸ் டேட்டில் வந்துருச்சு. அதை இந்த ஸ்ட்ரிங்கோட கன்கார்டினேட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டினுடைய டூ ஸ்ட்ரிங் கால் ஆகும். கால் ஆகிட்டு அந்த டூ ஸ்ட்ரிங் என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணுது. பாருங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் ரைட் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும்னு தெரியுது, அதுக்கு பாராமீட்டர் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுன்னு தெரியுது, தென் ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணுறதுன்றது நமக்கு தெரியுது.